வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்பாடத்தினுடைய பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்பவை பருவங்களும் கணக்காக பொழுது தயாரிக்கப்பட்டது ஒரு நண்பர் மூலம் கிடைக்கப்பெற்ற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருப்பினும் நாம் இன்று காண இருப்பது அழகு பதினாலு புதிய பாடப்புத்தகத்தில் அமிடங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் ஆகியவற்றினுடைய பாடக்கருத்தினை பற்றி காணொலியாக காண இருக்கின்றோம் இவை நமக்கு கல்வி அமைதியிலிருந்து கிடைக்கப்பட்டது இவை இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு கல்வி அமுது கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக அறிமுகமாக எலுமிச்சம்பழத்தினுடைய சுவை என்ன அதனுடைய காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அதன் அடுத்தபடியாக சோப்பு என்ன சுவை அதனுடைய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அதே போன்று பண்டம் குப்பையிலே இது நமக்கு தெரிந்த பழமொழி உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்கின்ற பழமொழியும் நமக்கு தெரியும் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் என்பதை சிம்பாலிக்காக படங்கள் வாயிலாக அனிமேஷன் வாயிலாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றியும் அவற்றின் பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றியும் அறிதல் நமது அன்றாட வாழ்வில் இவைகள் எத்தகைய பங்கு வகிக்கின்றன என்பதை பற்றி அறிதல் கரைசல்களின் தன்மையை நிறங்காட்டிகள் மற்றும் பீகத்தால் கொண்டு அடையாளம் காணுதல் மற்றும் அதை பற்றி புரிந்து கொள்ளுதல் அமிலம் மற்றும் காரக்கரைசிலை வலிமையை பற்றி அறிதல் பிஹெச் அளவீடு மற்றும் அன்றாட வாழ்விலே பிஹெச்சினுடைய முக்கியத்துவம் பற்றி வரையறுத்தல் ராஜ திராவகம் திராவகம் மற்றும் அதனுடைய பண்புகளை பற்றி புரிதல் இவை அனைத்தும் இப்பாடத்தில் நமக்காக வழங்கப்பட்டுள்ள கற்றல் நோக்கங்கள் அதற்கு அடுத்தபடியாக முதலிலே அமிலங்கள் நம்மைச் சுற்றி இப்பாடத்தினுடைய அறிமுகத்தை பற்றி நாம் முதலிலே காண வேண்டும் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகம் அதிகளவு வேதிப்பொருட்களால் ஆனது என்பது நாம் அறிந்தது ஒன்றுதான் மண் காற்று நீர் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வேதிப்பொருட்களால் ஆனவை அவற்றில் குறிப்பாக அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் நம் அன்றாட வாழ்விலே பெரிதும் பயன்படுகின்றன பழச்சாறுகள் தூய்மையாக்கிகள் சலவைப் பொருட்கள் மருந்து பொருட்கள் யாரும் நம் அன்றாட வாழ்விலே முக்கிய பங்கு வகிக்கிறது நமது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றமானது நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது அமிலம் என்பது சேர்மம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை ஹச் பிளஸ் தரவல்லது அதேபோல் காரம் என்பது சேர்மம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை தரவல்லது அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து நடுநிலை வினைபுரியும் விளைபொருளை தருகிறது அதுவே உப்பு ஆகும் இப்பாடப்பகுதியிலே இவைகளை பற்றித்தான் நாம் காண இருக்கின்றோம் அமிலம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹத்திரி ஓ ப்ளஸ் அயனியோ தருபவையே அமிலம் காரம் என்பது நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு ஓகச்ச அயனியை தருபவே காரம் என இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அவை படங்கள் வாயிலாகவும் நமக்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு வேதியிலார் ஸ்வாண்டே அர்கீனீஸ் அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கைகளை முன்மொழிந்தார் அர்கீனிஸ் கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனிகளையும் அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனியையும் கொடுக்கும் என்பதை அவர் தான் முதன் முதலே விளக்கினார் அதற்கு அடுத்தபடியாக ஹைட்ராக்சில் அயனிகளை எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரின் நீரில் கரையும் பொழுது ஹச்சு ப்ளஸ் அயனியையும் குளோரின் மைனஸ் அயனிகளையும் குறிக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் உப்பு அமிலமும் காரமும் ஒன்றோடொன்று வினைபுரிந்து நடுநிலை வினை பொருள்களை தருகிறது அதுவே உப்பு ஆகும் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் எப்படி இருக்கிறது என்பது இங்கு உங்களுக்கு படங்கள் வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக அமிலங்கள் என்றால் என்ன இங்கு தயிர் பழச்சாறு பழங்கள் வினிகர் முதலியவை பல வகையான எடுத்துக்காட்டுகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அமிலங்களுடைய வகைகளிலே இரண்டு வகைகள் உண்டு அவை மூலங்களுடைய அடிப்படையிலே கரிம அமிலங்கள் கனிம அமிலங்கள் எனவும் காரத்துவத்தினுடைய அடிப்படையிலே ஒற்றை காரத்துவ அமிலம் இரட்டை காரத்துவ அமிலம் மும்மை காரத்துவ அமிலம் என்றும் ஐநூறும அடிப்படையிலே வலிமை மிகு காரம் வலிமை குறைந்த வலிமை மிகு அமிலம் வலிமை குறைந்த அமிலம் என வகைகளாக பிரிக்கப்பட்டு வருது அமிலங்கள் என்றால் என்ன நீரில் கரையும் பொழுது நாம் முன்னரே பார்த்தது போல ஹெச் த்ரீ ப்ளஸ் ஐனையோ ஹட்சி த்ரீ ஹெச் ப்ளஸ் ஐனையோ தருபவை ஆசிட் என்ற சொல் ஆங்கில சொல் அசிடஸ் என்பது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள் புளிப்புச்சுவை புளிப்பு சுவை கொண்ட பொருள்கள் அமிலங்கள் என அழைக்கப்படுகிறது இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள படத்திலே இவை அமில வகையை சார்ந்தது என்பதை நாம் எளிதாக கண்டறியலாம் அமிலங்களும் அதனுடைய மூலங்களும் மூலங்களும் அமிலங்களும் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஆப்பிளே இருக்கக்கூடிய அமிலம் மாலிக் அமிலம் எலுமிச்சையில் சிற்றிக் அமிலம் திராட்சை டாட்டாரிக் அமிலம் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் வினிகர் அசிட்டிக் அமிலம் தயிர் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம் தேநீர் டானிக் அமிலம் வயிற்றிலே சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எறும்பு தேனியின் கொடுக்கிலே சுரக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம் என நமக்கு மூலங்களும் அதில் சுரக்கக்கூடிய அமிலங்களும் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அட்டவணையாக இவைகளிலிருந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம் அமிலங்களை எவ்வாறு வகைப்படுத்துவது மூலங்களுடைய அடிப்படையிலே கரிம அமிலங்கள் கனிம அமிலங்கள் என வகைப்படுத்துவோம் காரத்துவத்தினுடைய அடிப்படையிலே ஒற்றை காரத்துவ அமிலங்கள் இரட்டை காரத்துவ அமிலங்கள் மும்மை காரத்துவ அமிலங்கள் அடிப்படையிலே வலிமை மிகு அமிலங்கள் வலிமை குறை அமிலங்கள் செருவினுடைய அடிப்படையிலே செருவி மிகு அமிலங்கள் நீர்த்த அமிலங்கள் என அவற்றை வகைப்படுத்தலாம் என்பதை நாம் முன்னரே கண்டுள்ளோம் மூலங்களுடைய அடிப்படையில் அமிலங்களுடைய வகைகள் கரிம அமிலங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உயிரினங்களில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு ஹெச் சி ஓஓஹெச் சிஹெ த்ரி வலிமை குறைந்த அமிலங்கள் இவை அதற்கு அடுத்தபடியாக கனிம அமிலங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பாறைகள் கனிம பொருள்களில் இருந்து பெறக்கூடிய அமிலங்கள் எடுத்துக்காட்டு ஹெச் சிஎல் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்டிஎஸ்ஓ ஃபோர் வலிமை மிகு அமிலங்கள் இவை அனைத்துமே அதற்கு அடுத்தபடியாக அமிலம் இது நீர்த்த கரைசலிலே நீர்க்கரைசிலே ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருகிறது எடுத்துக்காட்டு ஹச்சியல் ஹெச்ன் ஓ த்ரீ இரட்டைக்காரத்துவ அமிலம் இவை நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன எடுத்துக்காட்டு ஹெச்டி எஸ்ஓ ஃபோர் ஹெச் டூ சிஓ த்ரீ உண்மைக்காரத்துவாமிலம் இவை நீர்க்கரைசிலே ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு மூன்று ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது எடுத்துக்காட்டு ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் என்பதே இதற்கு எடுத்துக்காட்டு அயனூரும் அடிப்படையிலே அமிலங்களுடைய வகைகள் வலிமை மிகு அமிலங்கள் வலிமை குறை அமிலங்கள் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நீரில் முழுவதுமாக அயனியுறும் அமை அமிலங்கள் வலிமை மிகு அமிலங்கள் எடுத்தப்படும் எடுத்துக்காட்டு ஹெச்ல் நீரில் பகுதியளவே அயனியரும் அமிலங்கள் வலிமை குறை அமிலங்கள் சிஹெச் சிஓஓஹெச் என்பவை செறிவு மிகு அமிலங்கள் நீர்த்த அமிலங்கள் செறிவினுடைய அடிப்படையிலே அமிலங்களுடைய வகைகள் நீரில் அமிலங்களின் சதவிகிதத்தை அதிக அளவு கொண்டுள்ள அமிலங்கள் செறிவு மிகு அமிலங்கள் நீரில் அமிலங்களின் சதவிகிதத்தை குறைந்த அளவு கொண்டுள்ள அமிலங்கள் செறிவு குறைந்த அமிலங்கள் கான்சென்ட்ரேட்டட் டைலூட் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது கான்சென்ட்ரேட்டட் மீன் செறிவு மிகு அமிலங்கள் டைலூட் என்பது நீர்த்த அமிலங்கள் என்று பொருள் அமிலங்களுடைய சுவை என்ன அதனுடைய பண்புகளை பார்த்தோமானால் அமிலங்களுடைய சுமை புளிப்பு நீர்த்த கரைசல் மின்சாரத்தை கடத்தும் என்பதே இவருடைய முக்கியமான பண்புகள் நீளத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும் இங்கு நமக்கு படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அமிலங்களுடைய பண்புகளை விளக்குவதற்கு படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக அமிலங்கள் செயதன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன எம்ஜி ப்ளஸ் ஹெச்எஸ்ஓ ஃபோர் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் ஹைட்ரஜன் வாயு ஜிங்க் ப்ளஸ் ஹெச்சிஎல் ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு இவற்றை கொடுக்கிறது இதற்குண்டான அட்டவணை இதற்குண்டான சமன்பாடுகள் நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது அமிலங்களுடைய பண்புகள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைவிருந்து கார்பன் ஆக்சைடை தருகிறது என்ஏ டூ சிஓ த்ரீ ப்ளஸ் டூ ஹெச்இஎல் கியூஸ் டூ என்ஏசிஎல் ப்ளஸ் ஹச் ஓ ப்ளஸ் கார்பன் டைஆக்சைடு என்ஏஹி சிஓ த்ரீ சோடியம் பை கார்பனேட்டு ப்ளஸ் ஹச்சிஎல் என்ஏசிஎல் ப்ளஸ் ஹச் ஓ ப்ளஸ் சிஓ டூ கேஸ் ரெண்டுமே வாயுவை கொடுக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கொடுக்கிறது என்பதே நமக்கு இங்கு சமன்பாடுகள் வாயிலாக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது உலோக ஆக்சைடுகளும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது சிஏஓ ப்ளஸ் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் சிஏஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹெச் சிஎல் பிளஸ் என் ஹெச் கியூஸ் என் ப்ளஸ் ஹச் இவை இரண்டு சமன்பாடுகளையும் உலோக ஆக்சைடுகளும் வினைபுரியக்கூடியது காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய இரண்டு வினைகளுக்கு உண்டான சமன்பாடுகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறையை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாக படங்களும் நமக்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது இதுவே அமிலங்களுடைய பயன்கள் வேதிப்பொருட்களுடைய அரசின் கந்தக அமிலம் இது பல சேர்மங்கள் தயாரிக்கவும் வாகன மின்கலங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது சிற்றிக் அமிலம் உணவுப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது நைட்ரிக் அமிலம் விவசாயத்தில் உரோகம் உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் சேர்மத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அமிலங்களுடைய பயன்கள் நைட்ரிக் அமிலம் சாயங்கள் வண்ணப்பூச்சிக்கல் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது ஆக்சாலிக் அமிலம் குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது ஆக்சாலிக் அமிலம் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுத்தப்படுகிறது கார்பாக்சிலிக் கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது டாட்டாரிக் அமிலம் ரொட்டி சோடா தயாரிப்பில் ஒரு பகுதி பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதுவே அமிலங்களுடைய பயன்கள் இதற்கு அடுத்தபடியாக இருப்பது ராஜ திராவகம் ராஜ திராவகம் என்பது மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை இதனுடைய மோலார்பருமன் த்ரீ ஈஸ்ட் ஒன்று என குறிப்பிடப்படுகிறது தங்கம் மற்றும் சில கடினமான உலோகங்கள் அறிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது இதனுடைய வேதி வாய்ப்பாடு த்ரீ ஹெச் சிஎல் பிளஸ் ஹெச்என் ஓ த்ரீ நீரிலே இதனுடைய கரை திறன் நன்கு கரையும் இதனுடைய உருகுநிலை நாற்பத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் நாற்பத்தி நாலு டிகிரி ஃபேரன் கீட் அல்லது இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் குதிநிலை நூற்றி எட்டு டிகிரி சென்டிகிரேடு இரநூத்தி இருபத்தி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் அல்லது முன்னூற்றி எண்பத்தி ஒரு கெல்வின் இதுவே ராஜ முழு விவரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ராஜ பயன்கள் என்னவென்று பார்த்தால் தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் ராஜ பயன்படுத்தப்படுகிறது அமிலத்தினுடைய சுவை எவ்வாறு இருக்கும் அமிலம் நீரில் கரைந்து டேஸ் ஐனியை தரும் வயிற்றில் சுரக்கும் அமிலம் டேஷ் ஆகும் வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு டேஷ் ஆகும் அமிலம் டேஷ் லிட்மத்தாலை டேஷாக மாற்றும் என்ற கேள்விகளுக்கு நீங்களே உங்களை கொண்டு இதற்குரிய விடைகளை தெரியாத தெரிவு செய்ய வேண்டும் அதற்கடுத்தபடியாக காரங்கள் என்றால் என்ன அர்கினியஸ் கொள்கைப்படி காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனியை தருவதாக நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கிறது காரம் ப்ளஸ் அமிலம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர் எடுத்துக்காட்டாக ஜிங்க் ஆக்சைடு ஹைட்ரஜன் குளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு உப்பு மற்றும் நீரையும் தருகிறது இஜர்டன் ஓ ப்ளஸ் டூ ஹெச் கிவ்ஸ் ஜி இஜர்டன் சிஎல் டூ ப்ளஸ் ஹெச் டூ ஓ இதனுடைய சமன்பாடு நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது காரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவது அமிலத்துவத்தின் அடிப்படையிலே ஒற்றை அமலத்துவக்காரம் இரட்டை அமலத்துவக்காரம் மும்மை அமலத்துவக்காரம் என்றும் அயனியூர் அடிப்படையிலே வலிமை மிகு காரம் குறை காரம் செறிவினுடைய அடிப்படையிலே செறிவு மிகு காரம் காரம் என மூன்று வகைகளாக இவற்றை பிரிக்கிறோம் ஒற்றை காரம் நீரில் அயனியூற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கிறது என் ஏவோகச் ப்ளஸ் கேஓஹச் இரட்டை காரம் நீரில் ஐநூற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு இரு ஹைட்ராக்சைடு ஐனியை தருகிறது சிஏ ஓகச் டுவைஸ் ப்ளஸ் எம்ஏ எம்ஜி ஓஹச் ட்வைஸ் மும்மை காரம் நீரில் ஐநூற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஹைட்ராக்சைடு ஐனியை தருகிறது ஏஎல் ஓக்ச த்ரைஸ் எஃப்இ ஓகச்சி த்ரைஸ் இவ்வாறு இருந்தால் அவை ஒற்றை காரம் இரட்டை அமலத்துவக்காரம் மும்மை காரம் என தனித்தனியாக வகைப்படுத்தலாம் அதற்குண்டான சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஐநூறு அடிப்படையிலே காரங்களுடைய வகைகள் வலிமை மிகு காரங்கள் வலிமை குறை காரங்கள் வலிமைமிகு காரங்கள் நீரில் முழுவதுமாக ஐநீரம் காரங்கள் எடுத்துக்காட்டு எநிய அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறை காரங்கள் நீரில் பகுதியளவே ஐநூறும் காரங்கள் எடுத்துக்காட்டு என்கச் ஃபோர் அமோனிய ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு இவையெல்லாம் வ வலிமை குறை காரங்கள் என அழைக்கப்படுகிறது செறிவு மிகு காரங்கள் மற்றும் நீர்த்த காரங்கள் செருவினுடைய அடிப்படையிலே நீரிலே காரங்களுடைய சதவிகிதம் அதிகளவு கொண்டுள்ள காரங்கள் செருவி மிகு காரங்கள் நீரில் காரங்களின் சதவிகிதம் குறைந்த அளவு கொண்டு இருந்தால் காரங்கள் அவை செறிவு குறை நீர்த்த காரங்கள் என அழைக்கப்படுகிறது காரம் கசப்பு சுவை உடையது வளவளப்பு தன்மை உடையது இவற்றில் எவை சரியானது என்பதை நமக்கு கண்டுபிடிக்க முடியும் முதலிலேயே கசப்பு சுவை கொண்டது நீர்த்த கரைசிலே சோப்பு போன்ற வளவளப்பு தன்மையை கொண்டு காணப்படக்கூடியது சிவபிலிட்மஸ் தாலை நிறமாக மாற்றக்கூடியது நீர்த்த காரக்கரைசல் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டது காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜன் வாயும் தருகிறது ஜிங்க் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு டூ இசட்டன் ஓ டூ ப்ளஸ் ஹெச் டூ காரங்கள் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து நீரையும் தருகிறது இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல் உள்ளதால் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது என்ற முடிவுக்கு நாம் வரலாம் சிஏ டுவைஸ் CAO, CO2 சிஏஓ சிஓ டூ க்யூ த்ரீ ப்ளஸ் ஹச் காரங்களுடைய பண்புகள் காரங்கள் அமிலங்களுடன் வினைபிருந்து உப்பையும் நீரையும் தருகிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹெச் கியூஸ் பொட்டாசியம் குளோரைடு ப்ளஸ் ஹெச் டூஓ மேலே குறிப்பிட்ட வினை காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் நடுநிலையாக்கள் வினை எனப்படும் அமோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது அமோனியா வாய் உருவாகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அமோனியம் குளோரைடு க்ளியூஸ் சோடியம் குளோரைடு ப்ளஸ் ஹெச் டூ ஓ ப்ளஸ் என் த்ரீ அமோனியாம் காரங்களுடைய பயன்கள் என்ன என்று பார்த்தோமானால் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது கட்டிடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்காக சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு துணியில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் காரங்களுடைய பயன்கள் அமிலம் மற்றும் காரங்களை கண்டறியக்கூடிய சோதனைகளை நிறங்காட்டியும் அமிலத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கும் காரத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கும் என்பதே நமக்கு எங்கு ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது லிட்மஸ்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீளம் சிவப்பு இரண்டு லிட்மஸ்தாள் அமிலத்தினுடைய நிறம் நீளத்திலிருந்து சிவப்பாகவும் காரத்தினுடைய நிறம் சிவப்பிலிருந்து நீளமாகவும் மாறும் பினாத்திலின்னு எடுத்துக்கொண்டால் நிறமற்றதாக இருக்கும் அமிலத்திலே காரத்திலே இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் மெத்தில ஆரஞ்சு அமிலத்திலே இளஞ்சோப்பாக இருக்கும் காரத்தில் மஞ்சளாக இருக்கும் என்பதை இங்கு உங்களுக்கு தெளிவாக படமிட்டு காட்டப்பட்டுள்ளது பிஹெச்சினுடைய அளவீடு கண்டுபிடிப்பதற்கு இங்கு நமக்கு ஒரு படம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது பிஹெச் தாளில் இருக்கக்கூடிய அளவீடுகளை வைத்து மீன்கள அமிலம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் எவ்வாறு இருக்கும் வினிகருனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவு ஆரஞ்சு பழச்சாரனுடைய பிஹெச் மதிப்பு தக்காளி கருப்பு காபி சிறுநீர் நீர் கடல் நீர் சமையல் சோடா செரிமானமற்ற மாத்திரைகள் அடுத்தது அமோனியா கரைசல் வலுவழுப்பு நீர் சலவை வடிநீர் இவற்றினுடைய பிஹெச்சினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் என்பது இங்கு தெளிவாக காட்டப்பட்டது பிஹெச் லெஸ் தென் செவன் ஏழை விட குறைவாக இருந்தால் அது அமிலம் ஏழை விட அதிகமாக இருந்தால் காரம் சமமாக இருந்தால் அது அதிக நடுநிலைத்தன்மை கொண்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த படமும் அதில் உள்ள பிஹெச்சினுடைய வேல்யூ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக கரைசலினுடைய பிஹெச் மதிப்பு கரைசலினுடைய பிஹெச் மதிப்பிலே ரத்தத்திலே பிஹெச்சினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கிறது உமிழ்நீரிலே எவ்வளோ இருக்கிறது இவை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வியும் கூட அதற்கு அடுத்தபடியாக வயிற்றில் சுரக்கும் திரவத்திலே குளிர்பானங்களிலே கடல் நீரிலே வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய அமோனியா தக்காளி சாறு ஆகியவற்றினுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவு என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவை ஒருமதிப்பெண் கேள்விகளை கேட்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக உப்பு என்றால் என்ன உப்பு அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கல் விளையின் மூலம் கிடைக்கும் விளைபொருள்களே உப்பு ஆகும் அமிலம் ப்ளஸ் காரம் கீஸ் உப்பு ப்ளஸ் நீர் இதற்குண்டான சமன்பாடும் படங்களும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது உப்புக்களுடைய வகைகள் சாதாரண உப்பு அமில உப்பு கார உப்பு இரட்டை உப்பு என நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது சாதாரண உப்பு அமில உப்பு கார உப்பு இரட்டை உப்பு சாதாரண உப்பு ஒரு அமிலம் மற்றும் ஒரு காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கின் போது சாதாரண உப்பு கிடைக்கிறது அமில உப்பு ஒரு உலோகமானது அமிலத்துள்ள பகுதி பகுதியளவு வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தின் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படுகிறது கார உப்புக்கள் இவை இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காரங்கள் ஹைட்ராக்சைடு அயனியை ஒரு அமிலத்தில் பகுதி அளவு வெளியேறச் செய்து பெறப்படுகிறது இரட்டை உப்புக்களாக சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் இரண்டு எளிய உப்புக்கள் நிறைவுற்ற கரைசல்கள் சேர்ந்து படிகமாகும் இரட்டை உப்புக்கள் உருவாகிறது உதாரணமாக பொட்டாஸ் படிகாரம் மற்றும் பொட்டாஷ் சல்பேட் ஆகியவை அலுமினியம் சல்பேட் கலந்த கலவையாக உருவாகிறது உப்புக்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் உப்புக்கள் பெரும்பாலும் திடப்பொருளாகவே இருக்கும் அதிக வெப்பநிலையில் கொதிக்கவும் உருகவும் செய்யும் பெரும்பாலான உப்புக்கள் நீரில் கரையும் நிறமற்றது கணசதுர படிகம் அல்லது படிக துகளாக இருக்கும் நீரை உறிஞ்சும் தன்மை உடையது இவை அனைத்தும் உப்புக்களுடைய பண்புகள் தன்னைத்தானே சோதிக்க காரத்தின் சுவை டேஷ் காரம் டேஷ் தன்மை உடையது பர்பஸை டேஷ் தன்மை உடையது காரம் டேஷ் லில்மஸ்தால லிஸ் டேஷ் ஆக மாற்றும் நீரில் கரையும் காரங்கள் டேஸ் எனப்படும் அமிலம் ப்ளஸ் காரம் டேஸ் நீர் மேற்கண்ட வினை இவை அனைத்தையும் தங்களை தாங்களே சோதித்து கொள்ள கொடுக்கப்பட்டுள்ள சுய பரிசோதனை வினாக்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் ஆகியவற்றுக்கான ஐசிடி கார்னருக்கு உண்டான லிங்க் வந்து உங்களுக்கு இதில் வழங்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி நிறைய வீடியோக்களையும் இணையதள பயன்பாடை கொண்டு நீங்கள் காணலாம் இதுவரையில் அமிலம் காரம் உப்பு என்கின்ற பாடத்தினுடைய முழுமையான காணொலியை டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு உங்களுக்கு வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்த பாடத்தினுடைய காணொலியை பின்பு காண்போம் நன்றி வணக்கம்